சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல மிக பிரம்மாண்டமா உருவாயிருக்க படம் தான் பேட்டை. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, பாபி சிம்கா, மேகா ஆகாஷ், சசிகுமார், நவாஸ்தீன் சித்திக், முனிஷ்காந்த் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு முதல் முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. பேட்டை படம் உலகம் முழுவதும் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்துக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்சிருக்கு. இந்த பேட்டை படம் வெளிவந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள்ட்ட மட்டும் ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பை பெறாம ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்கிட்டயே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு சமூக வலைதளங்கள்ல ரேட்டிங்கும் ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்டை படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் மட்டும் கொண்டாடிட்டு வராம ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்துட்டு சினிமா பிரபலங்கள் பலருமே அவங்களுடைய ட்விட்டர்ல அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவோட பிரபல நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர வீரரான நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, பேட்டை தலைவர் மாஸ் மோட், அதாவது இந்த படம் முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே மாசா இருக்கதாகவும், இந்த படம் முழுக்க ரொம்பவே ஸ்டைலாவும் அழகாவும் எனர்ஜெட்டிக்காவும் ஸ்கிரீன்ல பாக்குற ஒவ்வொரு சீனும் ரொம்பவே தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சின்ன வயசுல பார்த்தாரோ அதே மாதிரி இந்த படம் முழுக்க வந்திருக்கிறது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் இந்த படத்துக்காக போட்டிருக்க எல்லா பிஜிஎம் வேற லெவல இருக்கு. அதுலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டிருக்க பிஜிஎம் வேற லெவல தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேட்டை படம் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு ஒவ்வொரு சீனையும் ரொம்பவே ரசிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு படம் எடுத்ததுக்காண்டி இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு, மேலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்காண்டி இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இப்போ எல்லா இடத்துலயுமே பேட்டை படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே மிக உற்சாகமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களாரும் பேட்டை படத்தை பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்க பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.